உங்க அப்பா இன்னும் மாதிரி ஜானுக்கு ஓகே சொல்லல வேற காஸ்டாண்டா அதான் தெரியுமே நீ ப்ரொடெஸ்டன்ட்டா அவன் கேத்தலிக் டேய் லூசு காஸ்ட் இல்ல நீ வேணும்னா ப்ரொடெஸ்டன்ட் ஆர் கேத்தலிக்கா மாறிக்கலாம் அப்புறம் என்ன பிரச்சனையா டேய் அவன் வேற காஸ்ட் அவன் கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் அட பாயில இந்துவிசம் வந்து அடாப்ட் பண்ண எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அதையெல்லாம் விட்டு இந்த பாலா போன சாதியை தான் அடாப்ட் பண்ணுமா இவன் எல்லாம் எங்க இருந்து போய் மண்டையை முட்டிக்கிறாரு முருகன் தான் ஜீசஸ் தான் காப்பாத்தும் பைபிள்ல ஜாதி பத்தி டச் பேசி இருக்காங்க பைபிள்ல காஸ்ட் பத்தி எப்பறா போடுவாங்க அப்படியே உங்க அப்பா ஜாதி பார்க்கறாரா தட் ஹவ் டு ஐ நோ சார் சரி இந்த ஃபேமிலிக்கு ஒரு சர்ச் அந்த சர்ச்சுக்கு ஒரு ஃாதர் அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லையா ஆமா சூப்பர் அப்ப அவங்க கிட்ட போய் சொல்லிரு இந்த மாதிரி சாத்தா உங்க அப்பா பாடிக்குள்ள புந்து சாதி எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லுதுனே நல்ல ஐடியா தான் انا ஜான் கேத்தலிக்கின் தெரிஞ்சா அவர் ஒத்துக்க மாட்டாரே வேணங்கிச்சு ஏம்மா அடுத்ததான் லவ் பண்ணும்போது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸோட லவ் பண்ணுமா நீ மட்டும் மாத்தி மாத்தி லவ் பண்ண இப்போ கடைசியில் பாரு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான் டென்ஷன் பண்ணாம என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் பேசாம ஒன்று பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஏய் நான் அம்மா அப்பா சம்மந்தம் இல்லாமல் ஜானெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஜான் இல்லைம்மா என்ன பதறாத பதறாத கல்யாணம்னா கல்யாணம் இல்லை நீங்க நானும் பேச்சுக்கு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறமா பேச்சுக்கு ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துடலாம் ஹனிமூன்னா ஹனிமூன் இல்லை நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஜான் எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஒரு ஒரு வாரம் சில் பண்ணிட்டு திரும்பி வரலாம் வந்தோன்னா நீ வீட்டுக்கு போயிட்டு ஐயோ ஆமாம் அம்மா விக்ரம் என்ன கழட்டி விட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணு அப்புறமா ஜான் வந்து இந்த நைன்டிஸ் படம் கிளைமேக்ஸில் வர மாதிரி உங்கள் பொண்ணுக்கு நான் வாழ்க்கை தரேன் அப்படின்மா அப்புறம் அவன் ஹீரோ ஆயிடுவான் நான் இல்லைனா இருவேன் பட் பரவாயில்ல ஐ எம் நாட் தி ஹீரோ த சொசைட்டி நீட்ஸ் ஐ எம் தி ஹீரோ த சொசைட்டி டிசர்வ்ஸ் அதெல்லாம் ஓகே எனக்கு என் லைஃப் செட் ஆயிடும் ஆனால் நீ ஒரு கிறிஸ்டின் பண்ண கல்யாணம் பண்ணியிருக்க அதுவும் வேற ஜாதி அப்படின்னா உன்னோட ஃபேமிலியில் உன்னை என்ன பண்ணுவாங்க